ஹாய் நண்பர்களே, மக்களுக்கு வந்து பெரும் சுனாமி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தோனேஷியாவில் வந்து 7.2 ரிக்டர் அளவு வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலநடுக்கம் வந்து கடல் கடியில் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கமாக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கும் உள்ளூர் செய்தி வாசிப்பாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது வந்து சுனாமி எச்சரிக்கை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து மக்கள் அனைவருமே வந்து அந்த இடத்தை வந்து வேறு இடத்துக்கு வந்து சேஃபான இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுனாமி எச்சரிக்கையானது வந்து மிகப்பெரிய சுனாமி அலைகளாக வந்து இப்போ வந்து உருவாகி கொண்டிருக்கிறது. எப்போ வேணால் வந்து நாட்டை தாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி இந்தியா வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆய்வு முடிவில் வந்து இந்தியாவில் வந்து பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த நிலநடுக்கம் எல்லாமே வந்து 3.2, 4.5 அந்த மாதிரி தான் வந்து உருவாகி இருக்கிறது. சமீபத்தில் கூட அந்த வேலூரில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஸோ இந்த நிலநடுக்கம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியான டாபிக் வந்து இன்றைக்கி வந்து பேசப்படும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ இதோட விஷயம் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை நண்பர்களே.